இந்த வீடியோவில் நம்ம இந்து மதம் சைவமன் வைணவம் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்ட் 53 பார்க்கலாம். குடும்பம், ஏனைய சமூக நிறுவனங்கள், ஃபேமிலி அண்ட் அதர் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பாரம்பரிய குணநலங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனையும் பொறுப்புள்ளவர்களாக ஆக்குவது நிறுவனம். பாரம்பரிய குணநலங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனையும் பொறுப்புள்ளவர்களாக ஆக்குவது நிறுவனம். சமுதாயத்தின் மூலக்கருவாக முதல்நிலை குழுவாக அமைந்துள்ளது குடும்பம். சமுதாயத்தின் மூலக்கருவாக முதல்நிலை குழுவாக அமைந்துள்ளது குடும்பம். பல குடும்பங்களின் இணைப்பே சமுதாயம் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். குடும்பம் என்பது ஒரு அடிப்படையானதும் உலகளவியானதுமான ஒரு நிறுவனமாகும். ஒவ்வொரு சமூகம் அதை சார்ந்தே அமைகிறது என்று கூறியவர் பெய்சாஞ்ச். குடும்பம் என்பது ஒரு அடிப்படையானதும் உலகளவியமான ஒரு நிறுவனம் ஆகும். ஒவ்வொரு சமூகமும் அதை சார்ந்தே அமைகிறது என்று கூறியவர் பெய்சாஞ்ச். கல்வி நிலையங்களில் சேர்ந்து ஆசிரியர் மூலம் கல்வி அறிவை பெறுவது முறை சார்ந்த கல்வி. உடல் தூய்மை, உள்ள தூய்மை, உயிர் தூய்மை, ஆன்மா என்ற மூன்றையும் எந்த நிலையிலும் தூய்மை கெடாதவாறு பார்த்துக்கொள்வது குடிமை. மனிதனின் மனதை நன்னெறி வாழ்க்கைக்கு ஒழுங்குபடுத்துவது அல்லது பக்குவப்படுத்துவது சமய நிறுவனம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பேருண்மையாக விளங்கும் இறை அல்லது கடவுள் என்ற ஒன்றை நம்புவது மதம் அல்லது சமயம். ஊறு பசியும் ஓவப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு என்று கூறியவர் திருவள்ளுவர். அடுத்த டாபிக், உரிமைகள், கடமைகள் மற்றும் நல்லொழுக்கம். ரைட்ஸ் வித் டியூட்டிஸ் அண்ட் விர்ச்சூஸ். எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் என்பது இடம்பெற்ற நூல் மூதிரை. ஐந்து சுதந்திரங்கள் என்று அழைக்கப்படும் மனிதனின் அடிப்படை உரிமைகளை வெளியிட்டவர் அமெரிக்க தலைவர் ரூஸ்வெல்ட் மற்றும் பிரிட்டிஷ் அரசியல் அறிஞர் சர்ச்சில். ஒரு மனிதனின் வாழும் உரிமை என்பது அடிப்படை உரிமை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று எதில் கூறப்பட்டுள்ளது? பகவத்கீதை. மனிதன் தன் அறிவினால் நல்லது தீயது எதுவென எண்ணி ஆய்ந்து தேர்ந்தெடுத்த செயல் இச்சை செயல். ஒருவன் பெற்றுள்ள உடற்பண்புகள், உளப்பண்புகள், சமூக அறநெறி பண்புகள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆளுமை, பர்சனாலிட்டி. எவை நல்லொழுக்க நற்பண்பின் வகையை சார்ந்தவை? தன்னை பற்றியவை, பிறரை பற்றியவை, குறிக்கோளை பற்றியவை. எவை தன்னை பற்றிய நல்லொழுக்க நற்பண்பை சார்ந்தவை? தன்னடக்கம், நடுவுநிலைமை, சிக்கனம். எவை குறிக்கோளை நோக்கிய நல்லொழுக்க நற்பண்புகளை சாராதவை? நீதி இறக்கவுடன் கூறிய அறம் செயல். எவை பிறவற்றை பற்றிய நல்லொழுக்க நற்பண்பை சார்ந்தவை? நீதி இறக்கவுடன் கூடிய அறச்செயல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.